இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நீதி கட்சி. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அதாவது தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின கட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? சரி, இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 1916 டாக்டர் டிஎம் நாயர், சார் பி டி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி நடேசன் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பை தொடங்குகிறாங்க. அதுதான் வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. ஓகேங்களா? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. பிற்காலத்தில் இந்த கூட்டமைப்பை நீதி கட்சியாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் பிற்காலத்தில் நீதி கட்சியாக மாறுது. நீதி கட்சி என்ற பெயர் வர காரணம் என்னென்னா, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில இதழுக்கு தான் காரணம். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் இவங்க வந்து ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு இதை வெளியிட்டாங்க, அதே பெயரை வச்சுட்டாங்க. இவர்களின் முயற்சியால் பிராமணர் அல்லாதவருக்கு மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு பெற்று தந்தனர். இவங்களுடைய சாதனை என்னென்னா, மாகாண சட்டமன்றத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடை பெற்று தந்தாங்க. ஓகேங்களா? மாகாண சட்டமன்றம் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் மாதிரி. ஓகேங்களா? அந்த காலத்தில் நீதி கட்சியின் முக்கிய நோக்கங்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவின் அனைத்து பிராமணர் சமூக பொருளாதாரம் மற்றும் செல்வ மேம்பாட்டினை உறவைக்கு முன்னேற்றுதல். அதாவது பிராமணர் அல்லாதவரை வந்து முன்னேற்றது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. பிராமணருங்கிறவங்க தான் அந்த காலத்தில் வந்து நிறைய அவங்க இடஒதுக்கீடுலையும் மற்ற இதுலேயும் அவங்க அதிகமாக இருந்ததுனால, அதை தவிர்த்துட்டு மற்ற சமூகங்களும் இதில் வரணும், இடஒதுக்கீடு பெறணும். அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் அவங்க அரசியல் பொருளாதாரம் எல்லா ரீதியாகவும் முன்னேறணும் அப்படின்னு இவங்க இந்த அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. அரசியலமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர்களுக்கு முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். ஓகேங்களா? பிராமணர்களுக்கான முன்னேற்றத்துக்கான பாடுபடுதல். அரசமைப்புனா அப்போயே ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்புங்கிறது வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கம் ஆக்குதல். ஓகேங்களா? எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? பிராமணர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். இதுதான் இவங்களோட நோக்கங்களாக இருந்தது. 1920 சென்னை மாகாணத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நீதி கட்சி முதலமைச்சராக சுப்ராயலு பதவியேற்றார் அப்படிங்க. முதலமைச்சராக தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 நடந்த எலெக்ஷன். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாக எல்லா மாகாணத்துக்கும் அப்போ தான் எலெக்ஷன் நடக்கும். சுப்ராயலு மறைவுக்கு பிறகு பனகல் ராஜா 1921 முதலமைச்சராக பதவியேற்பார். இது ஒரு தனி ஹிஸ்ட்ரி வரும், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீதி கட்சியின் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1921 முதல் 1937 வரைக்கும் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இடைப்பட்ட ஒரு இது மட்டும் வேறு எது வரும், மற்றபடி இது நீதி கட்சியுடைய ஆட்சி காலம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிராமண அல்லாத பிரிவினருக்கு அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தப்பட்டது. பொது வழி போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகள் பயன்படுத்துதல் போன்ற பாகுபாடினை நீக்கிறாங்க. இவங்களோட சாதனைகளாக சொல்லக்கூடியது பொது வழி போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை உருவாக்குறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை வாரியத்தை அமைப்பதன் மூலம் அதனோட விவரங்களை ஒழுங்குபடுத்தினாங்க. ஓகேங்களா? இந்து சமய அறநிலையத்துறையை அப்பயே ஏற்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனர். மதிய உணவு திட்டத்தை, அதாவது மாநகராட்சி பள்ளிகள்னு சொல்லுவாங்களா சென்னையில், அங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. மதிய உணவு திட்டத்தை முத முதல்ல கொண்டு வந்தது நீதி கட்சி தான். மருத்துவ கல்வியில் சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்ற அந்த இதை வந்து நீக்கிறாங்க. ஓகேங்களா? மருத்துவ கல்வியில் சமஸ்கிருத அறிவு வேணும் அப்படிங்கிறத நீக்கிறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறையை ஒழிக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டானது. பெண்கள் வாக்குரிமை பெற்றனர். அதாவது இவங்க ஆட்சி காலத்திலாம் பெண்கள் வாக்குரிமை பெறுறாங்க. மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திர பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது. அதே போல் ஸ்டேட், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் உருவாக்கியிருப்பாங்க. இதுபோல் நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க காலகட்டத்தில் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.